ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு நாள் ஹார்பரில் ஃபிஷிங் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் தான் வாய்ஸ் நோட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் ஹார்பர் கூட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு வள்ளத்தில் போன ஆள் கீழே விழுந்து தண்ணியில் விழுந்து இறந்து போன அந்த இதுக்காக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம வாய்ஸ் அந்த வாய்ஸ் எடுத்து அதில் அந்த ஸ்ட்ரைட் வாய்ஸ் போட முடியாது. ஸோ அதான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபிஷிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம். ஹார்பர் ஃபிஷிங், ஸ்னேக் ஹெட் ஃபிஷிங் இனிமேல் வருது அப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நல்லா மீன் அடிச்சுது. வீடியோ அந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பின்னாடி வருது. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போய் மீன் அடிக்குதா இல்லையா எப்படி என்ன எல்லாமே பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த கல்லுகளில் நிற்கும்போது பார்த்து நிற்கணும். ஏன்னா மீன் பிடிக்க போகிறவங்க நிறைய பேர் தவறி உள்ளே விழுறாங்க. ஸோ பார்த்துருங்க. என் கூட ஃபிஷிங் வந்து யாரலான்னு பார்த்தீங்கன்னா டேடி, நான், அப்புறம் ஒரு ரெதீசனு, அவங்க கூட தான் ஃபிஷிங் வந்திருக்கும். ரெதீசனு நிறைய மீன் அடிச்சுது, நிறைய மீன் மிஸ் ஆச்சு, ஒரு மீன் கரையறிச்சு. உங்களுக்கு பதிவு பார்க்கும்போது தெரியும், சின்ன நைஸ் ரோல் போடுறதுனால அத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீன் மாட்டியிருக்கு. வேளாவுக்காரன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அந்த மீனோட பேர் வேளாவுக்காரர். ஸோ மாட்டியிருக்கு, மெதுவாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ரோலை நான் தான் வச்சுருக்கேன், ஏன்னா அவங்க கையில் இருக்கும்போது டக்குன்னு ரோலை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ நான் தான் ரோலை வச்சுருக்கேன். நல்ல சைஸ் மீன். பட் இந்த மாதிரி மீனெல்லாம் டக்குன்னெல்லாம் டயர்ட் ஆகாது, நல்லா ஃபைட் பண்ணும். பட் இந்த மீன் ஏனோ தெரியல டக்குன்னு டயர்ட் ஆகிடுச்சு. தண்ணி ஓட்டம் அந்த பக்கம் இருக்கனால அதுக்கு அந்த பக்கம் ஓடிச்சா நல்லா பிடிச்சோம். ஸோ கிட்ட வந்து நல்லா ஓடிச்சு. அடுத்த ரெண்டு வாட்டி ஓடிட்டு அடுத்து அதுவே டயர்டாகி வந்துச்சு, இதுக்கு மேலே எடுத்து போட்டேன். அதுவுமே ஹுக்கு வந்து சரியாக ஹுக் ஆகவே இல்லை, சரியான ஃபன்னாக இருந்துச்சு. எப்படி தான் வந்தான்னு அவனுக்கு தான் தெரியும், ஹுக்கு சரியான ஹுக்கே இல்லை. பவுலு சைடில் தான் ஹுக்காக இருந்துச்சு, வாயில் ஹுக்கே இல்லை. ஏன்னா அந்த சைடில் தான் அவங்க திரும்ப அவ்வளோ தான் வந்தாங்க. போட்டோ Thank you.
பார்த்தீங்கன்னா அடுத்த மீனி பாட்டிக்கும் நான் இந்த இடத்துலையும் சவுண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே போடுற சவுண்டு வந்து சரியான சவுண்டு, அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா எனக்கு இஞ்சி ஒரு கல்லில் இல்லை, எனக்கு அது ஒரு மீன். என்ன மீனுன்னா சின்ன ஒரு விலாங்கு மீன் வந்து மாட்டியிருக்கும். அதுக்கடையில் தான் அந்த அண்ணனுக்கு மீன் அடிச்சு, சரி நான் லைனை கீழே போட்டு விலாங்கு மீன் தானே கல்லுக்கடையில் தானே இருக்கும், எப்படியும் நம்ம அதை எடுக்க போகிறது இல்லை, அது தான் விட போகிறோம்னு சொல்லிட்டு கீழே போட்டேன். கீழே போட்டு எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணோம், மீன் கிடைக்கும்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு நல்ல சைஸ் மீன், உங்களுக்கு ரொம்ப தெரியும் நல்ல சைஸ். பார்த்திங்கன்னா மீன் இன்றைக்கி நல்லாவே அடிச்சு, பட் நிறைய மீன் மிஸ் ஆச்சு, நிறைய மீன் கிடச்சி அப்படி இருந்துச்சு. நல்லாவே மீன் அடிச்சுது, நல்லா மீன் ஆக்டிவிட்டி, நல்லா இறை எடுத்தது மீன். ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுவேன், வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7:00. டியூஸ்டே ஃப்ரைடே ரெண்டு டேயும் ஈவினிங் 7:00 வீடியோ வந்து ஷார்ப்பாக வரும், ஷார்ப்பாக 7:00 வந்துடும். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்னும் நல்லா நல்லா ஃபைட் கொடுக்குது மீன். ஸோ இதில் தான் ஒரு தப்பு நடந்துச்சு. ரீசன் இந்த பக்கம் வந்து தப்பு, மீன் அத்துட்டு போயிடுச்சு, கல் அடிச்சு. ஃபைனலி டேடி ஒரு மீன். ஸோ அதோட ஃபிஷிங் ஸ்டாப் பண்ணிட்டோம். மறக்காமல் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க, நம்ம வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபிஷிங் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பை.